இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி நாளான இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் துக்கம் அனுசரிக்கின்றனர். இந்த நாளையொட்டி நேற்று ஏராளமான தேவாலயங்களில் பாதம் கழுவும் நிகழ்வும் நடைபெற்றது. நாகர்கோவில் சவேரியார் தேவாலயத்தில் ஆயர் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோட்டார் மறை மாவட்ட பேராயர் நசேரன் சுசை கிறிஸ்தவர்களின் பாதங்களை கழுவி இயேசு கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வை நினைவு கூர்ந்தார். சிறப்பு திருப்பலிகளும் நடத்தப்பட்டது. பட்டுக்கோட்டையில் 100 பழமையான உலக இரட்சகர் தேவாலயத்தில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வயது முதிர்ந்த 12 பேரை இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக பாவித்து அவர்களது பாதங்களை ஆலய பங்கு தந்தை கழுவினார். தூத்துக்குடியில் தூய திரு இருதய ஆலயத்தில் ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு முழு இரவு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பு தமது 12 சீடர்களின் பாதங்களை கழுவி அங்கியால் துடைத்து முத்தமிட்ட நிகழ்வை கிறிஸ்தவர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். எவர் ஒருவர் தன்னை தலைவராக நினைக்கிறாரோ அவர் முதலில் பணிவிடைக்காரனாக மாற வேண்டும் என்ற உபதேசத்தை இயேசு கிறிஸ்து இதன் மூலம் கற்றுத்தந்தார் என்பது விவிலியம் கூறும் செய்தியாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.